மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா. ஸோ நான் வந்தாலே எப்போதும் ஸ்பெஷல் கெஸ்ட் கூட்டிகிட்டு வருவேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நான் யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா காலகட்டத்தில் வீட்டில் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய போட்டி இப்போ நடந்துகிட்டே இருக்குது இந்த யூடியூப்பில். ஸோ இவ்வளோ போட்டிகளுக்கு இடையில் குட்டி குட்டி வாண்டுங்களை வச்சு கிட்டத்தட்ட 1.5 மில்லியனை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. ஒரு யூடியூப் சேனல் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், பன மட்ட யூடியூப் சேனல் டீம் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்க போகிறாங்க. அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி உள்ளே ஒரு ஷூட் போயிட்டுருக்கு. என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத திருட்டு தரேன். பணமட்ட சேனலோட ஆல் இன் ஆல் இவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ராஜா சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஸோ சொல்லுங்கள், பணமட்ட எப்போ ஸ்டார்ட் ஆனுச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆனுச்சு? பணமட்ட ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா, நம்ம டிக்டாக் இருக்கும் போது டிக்டாக் வீடியோ தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே டிக்டாக் இருக்கும் போது அப்படியே நிறைய பேருக்கு வந்து நம்ம பண்ணுற வீடியோஸ் வந்து பிடிச்சி போச்சு. பிடிச்சி போனதால் எல்லாம் அதிக இதாச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, இது மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பின்னு. நமக்கு எதுவும் அந்தளவுக்கெல்லாம் சேனல் ஆரம்பிக்கணும் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நம்ம ஒர்க் என்னவோ அது என்னவோ தான் பார்த்துட்டு இருந்தோம். சரி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, சொன்ன வச்சு சேனல் ஆரம்பித்தோம். ஆரம்பித்து 1 மந்த்லேயே 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அதுலேருந்து நான் மணி வரும் அப்படின்லாம் நான் எதிர்பார்த்து பண்ணல. இதோ பண்ணேன், பண்ணணும்னு பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா டிக்டாக் போச்சு. இது ஒரு வழியை எனக்கு காமிச்சு கொடுத்துச்சு, இதுலேயும் பணம் வரும் அப்படின்னு. பசங்களும் வந்து நல்லா இது பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கும் ஒரு இது போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் போயிட்டு சின்ன பசங்களை வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எதனால் நீங்கள் நினச்சிங்க? ஏன்னா இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்க அவங்களே தான் வந்து ஆன்லைன்லேயும் ப்ரெசன்ஸ் ஆவாங்க. ஸோ அப்போ நீங்கள் சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இங்கேருந்து வந்தது? அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நானும் எல்லோரும் நிறைய பேர் இந்த டிக்டாக்ல வீடியோ பண்ணுறது அவங்கவுங்க சந்தோஷத்துக்கு தான் பண்ணுவாங்க. அவங்க பண்ணாக்கா நான் அதே மாதிரி தான் நானும் பண்ணேன். நானும் அது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். என்னையும் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, ஏன்டா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, கம்முனு போடா வேலையை படுறா அப்படின்வாங்க. சரி, நம்ம சந்தோஷம் நமக்கு முக்கியம், அது மற்றவங்க 1000 பேர் 1000 சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சுட்டு போனது. திடீர்னு ஃப்ரெண்டு விட்டாண்டா போவேன், எப்போவுமே ஃப்ரெண்டு விட்டாண்டு போவோம். அவங்க பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க, சும்மா அவங்கள வச்சு இது பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் ஃபன்னாக ஏதாவது பண்ணி பார்க்கலாம், அவங்கள ஒரு ஸ்டெப் ஏதாவது போட வைக்கலாம் அப்படின்ட்டு போட வச்சேன். அது வந்து நல்லா மக்கள் மத்தியில் ரொம்ப ரீச்சபிள் ஆச்சு. அதுக்கப்புறம் பசங்க, என்னோட ஃப்ரெண்டோட பசங்க எல்லாம் பக்கத்தில் இருக்காங்க, அவங்களையும் வச்சு இது பண்ணும்போது அதோட இது வந்து ஒரு ரொம்ப ரீச்சபிள் ஆச்சு. சரி, எல்லாருமே பண்ணுறது தானே நம்ம பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு மதுரமுத்தன் காமெடி பேசியிருப்பார். அவரோட டைலாக்கை வந்து நம்ம வேறு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது அதுக்கு ஒரு உருவம் கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு அது எதிர்ப்பு இது பண்ணி பண்ணது. அது இன்னும் நல்லா பேசப்பட்டுச்சு. சரி, அதுவே ஒரு இதாகி போச்சு. என்னோடய வேலையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த இதையும் கொஞ்சம் இது பண்ணேன். ஏன்னா வந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ், என்னோட ஃபாலோவர்ஸ் பார்த்திங்கன்னா டிக்டாக்ல தமிழ்நாட்டை 1 லெவலில் இருந்தது. 35 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. சரி, அதுக்காக என்னோடய வேலையை கூட ஒதுக்கி வச்சுட்டு தினமும் 4 வீடியோன்னு அது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே போச்சு, பசங்கள்லாம் வந்தாங்க, எல்லாமே இது வரைக்கும் அது அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த ஒரு இது இல்லாமல். ஸோ டிக்டாக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அதை பற்றி சொல்ல? நான் பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ ஒர்க், அது இன்ஸ்டலேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். இதை வந்து ஒரு ஜாலி டைமாக காலையில் டைம் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படி அப்படியே இது பண்ணி அந்த ஒர்க்கையே விட்டுட்டு இப்போது ஃபுல் டைமாக இதில் இறங்கியிருக்கேன். ஓகே. ஸோ ஃபேமிலி எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? ஏன்னா எல்லாருடைய கனவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பையன் வந்து ஒரு வேலைக்கு போகணும், செட்டில் ஆயிடணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. பட் நீங்கள் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வீடியோவே போடுறேன் அப்படின்னு சொல்லி வந்தப்போ அவங்களுடைய கருத்து என்னவாக இருந்தது? அவங்களோட கருத்தில் நான் எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நான் ஒர்க் பண்ணி எங்கள் ஃபேமிலியை நான் இது பண்ணிட்டு வரேன். அதனால் வந்து அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியும், பையன் எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற கஷ்டம் அவங்களுக்கு தெரியும்ன்றதுனால அவங்க அப்செட் பண்ணிக்கினாங்க எல்லாத்தையும்.
ஓகே. ஸோ இப்போ யூடியூப் சேனல் அப்படின்னு பார்த்துட்டோனாலே நிறைய போட்டிகள் இருக்குது. நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த கொரோனா ஊரடங்கில் வீட்டுக்கு ஒரு யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு எடுக்கிறாங்க, கேமராவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவு பண்ணியெல்லாம் எடுத்திருப்பாங்க. பட் இப்போ நாங்கள் நீங்கள் உங்களை பார்க்குறப்ப நீங்கள் ஜஸ்ட் ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருந்தீங்க, அந்தளவுக்கு பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இல்லை. ஸோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இல்லை என்னென்னக்கா, இதெல்லாம் இருந்து தான் பண்ணணும்லாம் இல்லை. நம்மளால் முடிஞ்சதை இது பண்ண, இப்போ வந்து மக்கள் எதை விரும்புகிறாங்கனாக்கா சாதாரணமாக எதை பண்ணுறோமோ அதை விரும்பிடுறாங்க. நம்ம எவ்வளோ தான் போட்டு அதை செலவு பண்ணி பண்ணாலும் அதுக்காக இதுக்கு கிடைக்கிற வரவேற்பு கூட அது கிடைக்க மாட்டேங்குது. சரி நம்ம சிம்பிளாகவே பண்ணிடலாம், எது பண்ணுறதாலும் சிம்பிளாக ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் சிரிச்சுட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அது மட்டும்தான் சிரிக்கணும், அவ்வளோதானே நம்மளோட இது. அதுக்குன்னு இதெல்லாம் பண்ணாதான் சிரிப்பாங்கலாம் ஒன்றும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்சதை பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணிட்டேன். ஸோ டெக்னாலஜிலாம் எப்படி நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அது வரைக்கும் நம்ம சும்மா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். பட் ஒரு யூடியூப் சேனல்னு வரப்போ எடிட்டிங், வாய்ஸ் ஓவர் நிறைய விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே இதுதான். இந்த டிக்டாக்கு கொடுத்த அனுபவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக இதெல்லாம் எடிட்டிங்கு எல்லாமே எனக்கு அப்படியே கற்றுக் கொடுத்துச்சு. அது இப்படி இப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைட் சீன், ரொம்ப ஃபைட் சீனை வந்து நம்ம ஸ்டைலில் தான் அது காமெடியாக பண்ணிவிடுவோம். காமெடியாக பண்ணும்போது அது வந்து மக்களை ரொம்ப ரீச்சபிள் ஆகிடும், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, சிரிக்க வைக்கணும் மக்களை, எப்படியாவது காமெடியாக கொடுத்து சிரிக்க வைக்கலாம் அப்படின்ற. சிரிக்க வச்சதை தாண்டி சிந்திக்கவும் நிறையா வச்சுருக்கீங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் வந்து என்ன தான் காமெடி பண்ணாலும் நிறைய சமூக கருத்துக்களையும் சரி அண்ட் குசும்பு வேலையாக நிறைய விஷயங்களும் உள்ளுக்குள்ளே அடங்கியிருக்கும், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் எப்படி ஃபன்னாக கொண்டு வரணும் அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு? எல்லாம் அதே தாங்க. இப்போ வந்து இதை பண்ணணும்னு நான் யோசிச்சு பண்ண மாட்டேன். இப்போ எந்த ஒரு வீடியோவும் இதை பண்ணணும் அப்படின்னு நான் நைட்டெல்லாம் யோசிச்சுட்டு வந்துலாம் பண்ணுறதில்ல. அந்த இதில் சும்மா எடுப்பேன், இந்த டைலாக் எப்படி பண்ணலாம், ஓகே அப்போவே இது பண்ணி இதை இது பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிடுறது தான். இதெல்லாம் யோசித்து வச்சுலாம் பண்ணுறதே இல்லை, அந்தந்த டைமுக்கு ஸ்பாட்லேயே இது பண்ணிட வேண்டியது. ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குமா? டைலாக் டெலிவரிலாம் இப்படி இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதுவீங்க? இல்லை இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லைங்க. ஆனால் இனிமேட்லேருந்து பண்ணுறது அதுதான், அப்படி தான் பண்ணணும்னு இருக்கேன். இப்போ வந்து இனி பண்ணுறது இந்த வருஷத்துலேருந்து பண்ணுறது எல்லாமே வந்து ஓன் ஸ்கிரிப்ட்லேயே நம்மளே ஒரு இது பண்ணி, இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் டப்பிங் தான் வீடியோ பண்ணிட்டு இருப்பேன். ஒரு வீடியோ ஒரு படத்தோட இதை எடுத்து நான் டப்பிங் தான் பண்ணிட்டு, இந்த வருஷத்துலேருந்து அதை வந்து நம்மளே பண்ணிடலாம் அதையும். ஸோ பசங்களை பற்றி சொல்லுங்கள், அவங்க எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க? ஈவன் அவங்க வீட்லேயுமே திட்டியிருப்பாங்க, ஏன்டா படிக்காமல் நீ என்ன வீடியோ பண்ண போறியாடா அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களோட பசங்களோட படிப்பில் வந்து நான் எப்போவுமே இது பண்ணதில்லை. அவனுங்க படிக்கணுன்னாக்கா படிப்பில் தான் முக்கியத்துவம் கொடுத்து. நான் இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் என்ன ஆச்சுனாக்கா எல்லா பசங்களும் வந்து வெறும் செல்லுக்கு அடிமை ஆகிட்டாங்க, செல்லு மொபைலுக்கு அடிமை ஆகிட்டாங்க. அவங்களோட இது வந்து சுத்தமாக இதாகிடுச்சு. அதனால் வந்து அந்த 2 வருஷம் கேப் வந்து பசங்களுக்கு வந்து இந்த இது வந்து விஷயம் வந்து நல்ல ஒரு இதாகிடுச்சு அவங்களுக்கு. அவங்க வந்து ஒரு கெட்டு போகிற வயசு, இப்போ வந்து ஒரு வயசில் பசங்களுக்கு வந்து பசங்க கூட சுற்றுறது ஒரு ஒரு பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறும். அது மாதிரி வயசில் வந்து அவனுங்க வந்து இதில் வந்து அடிக்ட் ஆனானுங்க. இதில் அடிக்ட் ஆன உடனே அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதும் இல்லை. காலையில் ஒரு 7 மணிக்கு வந்துட்டானுங்கன்னா அவங்க ஈவினிங் நைட்டு 7 மணிக்கு தான் போவானுங்க. இங்கே தான் எல்லாமே அவனுங்களுக்கு அந்த அளவுக்கு வச்சுட்டு இருக்கேன். அவனுங்களும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்கேன். அவனுங்களோட தேவைகள் எல்லாமே நம்ம செய்கிறதால அவனுங்களுக்கு வந்து இங்கே இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஸ்கூல் மெயின்டைன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கீங்க? அப்படி தான் போயிட்டு இருக்கேன். ஸோ அதில் ஈவன் வயசானவங்களும் கூட அந்த பாட்டியை தாத்தா அவங்க ரெண்டு பேரும் மறக்கவே முடியாது நம்மளால். ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள், அவங்க எப்படி இதுக்குள்ளே வந்தாங்க, அவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தது? இப்போ பாட்டிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்லாம் தெரியாது, பாட்டிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்லாம் தெரியாது. அவங்க வந்து நான் ஏதாவது சொன்னேனாக்கா ஒரு 10 வாட்டி சொல்லும் போது அவங்க ஏதாவது 1 வாட்டி சொல்லும் போது நான் அதை டேக் எடுத்துக்குவேன், இந்த டேக் ஓகே அப்படின்னு 10 வாட்டியும் இது பண்ணேன். நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அப்படியே மாற்றி மாற்றி அது ஒரு டேக். அவங்க குறிப்பிட்டே இது நான் ஒரு அவங்கள ஒரு 1 வருஷம் எடுத்திருப்பேன் வீடியோஸு. அந்த வீடியோஸ் தான் இன்னமும் பார்த்துருக்கேன். ஆனால் இன்னும் 1.5 வருஷம் அவங்களை வீடியோவே எடுக்கல, இன்னும் வீடியோலேயே அவங்கள காமிக்கல. அந்த பழைய வீடியோ தான் இன்னும் பாட்டியை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அவங்களே நிறைய கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதனால் சரி வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். இவர் தாத்தாவை இது பண்ணிங்கனாக்கா அவர் வந்து காஞ்சிபுரம், அவர் இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவரும் வந்து ஒர்க்கை கூட விட்டுட்டு இங்கேயே வந்து நடிக்கிறதுக்கு இறங்கிட்டார். ஓகே. ஸோ ஒரு ஸ்கூல் மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்டிங் ஸ்கூலே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? ஸோ நம்ம டீமையும் வந்து பார்த்து பேசிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்க தான் வந்து சேனலோட ஹீரோஸ்.
ஸோ அவங்களையும் நம்ம பார்த்து பேசிடலாம். ஸோ பணமட்ட டீம் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க, எல்லாருமே அதே கெட்டப்ல தான் இருக்காங்க. நான் தான் அந்த கெட்டப்லாம் மாற்றாதீங்க, இதான் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிற்க வச்சிருக்கேன். ஸோ எல்லாருமே நமக்கு தெரியும், பட் எல்லாரை பற்றியும் நீங்கள் ரெண்டு வார்த்தைகள் சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அவர் பேர் அகஸ்டின். ஓகே. அகஸ்டின் 10th வரைக்கும் படிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ஆக்டிங்கே இறங்கிட்டார். இவர் பார்த்தீங்கன்னா சம்பத், ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் எவ்வளோ நாள், இப்போ வந்து வீடியோவே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பாக பேசுங்க ஐயா. சொல்லுங்க, நீங்கள் எப்படி வந்து பணமட்டைக்குள்ளே வந்தீங்க, எப்படி இது ஸ்டார்ட் ஆனுச்சு? எப்படி வந்தீங்கன்னா, என்னுடைய லைஃப்பில் விவசாயம் தான் பண்ணியிருந்தேன். பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் எங்கள் பையன், சின்ன பையன் எங்கள் வாகனம் கூப்பிட்டான், இங்கே வந்துருந்தீங்கன்னா நீ இனிமேல் மம்டிலாம் வெட்டி போட மாட்டேன், நீங்கள் வந்துடு, உனக்கு வேலை நான் வாங்கி தரேன்னா. சரி, நீங்கள் வந்தேன், ஏதோ சூப்பராட்டாக வேலை செஞ்சுருந்தேன். ஏய், உங்கள் வா பேசா வான்னு கூப்பிட்டான். என்னத்துறா, நான் வரது ராஜாண்ணா. இல்லை பரவாயில்லவா, ஒரு சொல்லு சொல்ல மாட்டியா அப்படின்னா. அப்புறம் ராஜாவோட போயிட்டு அப்படியே ஒரு சொல்லு சொல்லிக்கினேன், அப்படியே காலத்தை ஓட்டிக்கினு இருந்தேன். இப்போ தான் வேலையும் விட்டுட்டு இதே நடிக்கணும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நீங்கள் படித்த வீடியோலாம் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்கு வெளியில் அப்படின்லாம் பார்த்துருக்கீங்க? வெளியில் ஃபேமஸ் ஆகிட்டு அந்த கம்பெனிலே சொல்லுவாங்க எனக்கு, தாத்தா சூப்பர், தாத்தா சூப்பர்னுவாங்க. அதை வச்சே தான் நான் சரி இப்படியே விட்டுட்டு நம்ம அதை இப்படியே காலத்தை கழிச்சிடுவோம், இப்போது உடம்பும் முடியல, அதனால் நான் நின்ட்டேன். ஜனவரி 1st ரிலீஸ் பண்ணிட்டேன் படத்தை. உங்களுடைய வீடியோ நிறைய பார்த்துருக்கோம் நாங்கள், நிறைய சிரிக்க வச்சுருக்கீங்க எங்களை. நாங்கள் தான் தேங்க்யூ சொல்லணும் நினைக்கிறேன். அவ்வளோவும் காரணம் ராஜா, இல்லைனா இல்லை. எனக்கு இதை பற்றி என்னன்னு தெரியாது, இல்லைனா எங்கள் ஊருக்கு அங்கே போனால் போதும். ஆ, பேச என்ன படமாக நடிக்கிறா, இந்த மாதிரி செல்லுல அப்படின்னு எல்லா பசங்களும் கேட்குதுங்க. அதை வச்சு தான் கூட விடாத கூடாது, சரி இனிமேல் வந்து நடிக்கணும் அப்படின்ற ஒரு வேகம். கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் நீங்கள் இன்னும் பண்ணணும் நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ அகஸ்டின் வந்து நம்ம நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மொத்த வீடியோஸ்லேயுமே வந்து இவர் ரொம்ப தனியாக தெரிவார், அந்த திருட்டு மொழியாக இருக்கட்டும் இல்லை அவருடைய அந்த எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், சூப்பராக இருக்கும். ஸோ சொல்லுங்கள் அகஸ்டின், நீங்கள் எப்படி பணமட்டைக்குள்ளே வந்தீங்க? நான் 10th வரையும் படிச்சிருந்தேன், அது வீட்டில் தான் இருந்தேன். அண்ணன் வீடு எடுத்துருந்தார், வீடு எடுத்து எனக்கு தெரியாது. இப்போ 10th படித்து வீட்டில் தான் இருந்து சுற்றுவேன், ஊர் சுற்றுவேன், அது அண்ணனுக்கு தெரியும். அது டிட்டாக இருக்குது, சத்தியமே தெரியவே தெரியாது. இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ ஒரு வீடு எடுத்தார், டிட்டாக இருக்கும்போது போஸ்ட் பண்ணி வீடியோ, அது வரைக்கும் இப்போ ஃபேமஸ் ஆகி அப்புறம் யூடியூப்பில் வந்து கலந்து வீடியோ பண்ணுங்க. செல்ஃபிலாம் கேட்டிருக்காங்களா நிறைய பேர், உங்களை பார்த்துட்டு நான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கேன் அப்படின்னு? அதெல்லாம் கேட்கறது, எங்கே போனாலும் போட்டோ யாருமே இல்லை. எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு? ரொம்ப இருக்கும், சந்தோஷமா. கண்டிப்பாக போகிறப்ப எனக்கு ஒரு செல்ஃபி கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்கள் நிறைய வீடியோஸ் நான் பண்ணணும் நாங்கள் ஆசைப்பட்றோம். ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார். என் பேர் சந்துரு, 6th படிக்கிறேன். ம், இப்போ கொரோனாவில் ஸ்கூல் இல்லை அப்படிங்கிறதுனால செம ஜாலியாக வீடியோ படிக்கிட்டுருக்கீங்க இல்லையா? ஸோ வீட்டிலலாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க வீடியோலாம்? வீட்டில் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இப்படி இப்படி பண்ணு அப்படி இப்படி பண்ணுலாம்? ஆ, ஓகே. ஸோ அவங்கள சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோடய பேர் இஷாந்த், நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். படிக்கிறீங்க, ஓகே. ஸோ எப்படி இருக்குது இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்ல நிறைய வீடியோ நினச்சி. அதான் நீ படிக்கல, ஜாலியாக வந்து உட்காந்துக்கலாம் நம்ம வீடியோ பண்ணிட்டு அப்படின்னு தானே. ஸோ அண்ணா வந்து பயங்கர கோவப்பட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? ஏன்னா பயங்கரமாக கோவப்படுவார், நாங்கள் மேலே பார்த்தோம், ஆக்சுவலாக டைலாக் சொல்லலை அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக கோவப்பட்ட ஏதாவது ஒரு சீன் இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். அண்ணன் டைலாக் சொல்லுவார், அது நாங்கள் ஒழுங்காக சொல்லலைன்னா திட்டுவார். திட்டுவார் பயங்கரமாக எனக்காக திட்டி பார்த்துருக்கீங்களா? கோவப்பட்டு பாடா நான் வரலடா அப்படின்ட்டு போயிருக்காரா, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? சொல்லு, காலையில் கூட நடந்துருக்குன்னு சொல்லு. சரி, எப்படி சமாதானப்படுத்துவீங்க அப்புறம் அவரை போயிட்டு? நீங்க இப்படியே இருந்தா எப்படி குடும்பம் ஆவாது? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாதான் கொஞ்சம் ஒத்து நடிக்கலாம். கோவம் தான் வருது, ஓவரா ஒத்து ராஜா, கொஞ்சம் கோவத்தை கட் பண்ணிக்கோ, என்ன பண்றது, தெரிஞ்சது தெரியாது எல்லாங்குது அப்படின்னு சொல்லுவேன். அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் மன இறங்கிறேன் அப்படி வரும். நீங்க சொல்லுங்க. என்னோட பேர் தமிழ்ச்செல்வன், வீட்டில் தான் இருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி ஸ்கூல் போயிட்டு இருந்தேன், இப்போ வீட்டில் தான் இருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பணமட்ட டீம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் நீங்கள் நம்புறீங்க? பணமட்ட டீம் ஸ்ட்ராங்கான டீம், ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தான். ஸோ எந்த அளவில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? 13 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குது, இன்னும் நாங்கள் சப்ஸ்கிரைபர் ஏற்றணுன்ட்டு
நினைக்கிறோம். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். தேங்க் யூ. நீங்கள் சொல்லுங்க. என் பேர் அபிஷேக். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க. ஓகே, இந்த டீம்லயே வந்து அவர் தான் கொஞ்சம் பெரிய இடத்துல படிக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ நீங்கள் சொல்லுங்க, எப்படி இருக்கு காலேஜ்ல வந்து? நிறைய பேர் பார்த்துருக்காங்களா அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? காலேஜுக்கு தான் ஜாயின் பண்ணுவேன். இனிமேல் தான் ஜாயின் பண்ண போறீங்க? ஓகே, நான் தான் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிட்டேன் நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இது வரைக்கும் உங்க ஸ்கூல் மேட்ஸ் அவங்கலாம் பார்த்துருக்காங்களா? பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? நல்லா பண்றேன்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ அவங்க தான் வந்து கொஞ்சம் எனக்கு டஃப்பான ஒரு ஆள்னா அந்த டீம்லேயே வந்து அவங்க தான் தேவசேன் அவர்கள். ஸோ சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் தரும். ஓகே, நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ லேடி கெட்டப்லாம் போடுறது உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு? ஒரு சில பசங்கள்லாம் நான் எப்படி லேடி கெட்டப்லாம் போட முடியும், அதெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் சொல்லாமல் ஜாலியாக ஃபன்னாக எடுத்துட்டு இருக்கீங்களா? அது எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு லேடி கெட்டப் போடுறதும். அண்ணா சொல்றதே அப்படியே போடுறேன். ஓகே, ஸோ ராஜா மாதா கோவப்படுறாதீங்க, பொறுமையாக சொல்லுங்க. குட்டி பசங்களோட சேர்ந்து நடிக்கிறதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு. குட்டி பசங்களோட சேர்ந்து நடிக்கிறது நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு அண்ணன் வீடியோ பண்ணியிருந்தார், டிக்டாக் வீடியோ. அதுக்கப்புறம் அவர் பண்ணிருக்கும்போது வந்து பார்த்துன்னு இருப்பேன். பார்த்துன்னு இருக்கும்போது அண்ணன் தான் கூப்பிட்டு ஒரு சீன் நடுறாருன்னாரு. அப்படியே ஜாயின் ஆனதான். யாரையும் சும்மா நிக்க விடுறது இல்லை அவர் இல்லையா? தூக்கி உள்ள போட்டுறது வா வந்து நடி அப்படின்னு. ஆமாம் ஆமாம். ஓகே, ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக அவங்க எல்லாருமே பார்க்குறப்போ. நிறைய இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் அதே சேம் டைம் அவங்க சொல்கிற மாதிரி படிப்புலேயும் இன்னும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா படிப்புங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது இந்த நேரத்தில். அதோடு சேர்த்து இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் நிறைய பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பாருங்கள், ரெண்டு அவார்டு வச்சுருக்காங்க, எனக்கு தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ ரெண்டு அவார்டு வந்துட்டு கையில் வச்சுருக்காங்க. நான் கூட நான் நல்லா ஆங்கரிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் கொடுக்க போகிறாங்களோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் இல்லை. ஸோ இது வந்து அவங்க டீமுக்காக வாங்கின ரெண்டு அவார்ட். ஸோ இந்த அவார்ட் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இந்த அவார்ட் பற்றி சொல்லணுனாக்கா ஒன்றும் இல்லை, அவங்களா கூப்பிட்டு கொடுத்தாங்க வாங்கிக்கினேன். நம்ம என்ன இது பண்ணியிருக்கோன்னு தெரில, நம்ம ஏதோ ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்களா கூப்பிட்டு கொடுத்தாங்க, ஒரு சந்தோஷம்தான். ஸோ இந்த அவார்டு எதுக்காக வாங்கினது, எங்கே வாங்கினதுன்னு சொல்லுங்கள். இது வந்து இப்போ தான் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னால் வந்து சேலத்தில் வந்து கூப்பிட்டு கொடுத்தாங்க. நல்ல ஒரு இதில் அந்த பிரம்மாண்டமான ஸ்டேஜில் நம்மளும் ஏறி வாங்குவோன்னு ஆக்டர் சதீஷ் சார் இது பண்ணி கொடுத்தது அவர் அந்த அவார்டு. இங்கே வந்து இது வந்து சென்னையில் இதோ வச்சுட்டு இது வந்து சென்னையில் கொடுத்தது. ஒரு பசங்களுக்கு எந்த அளவுக்கு இது ரொம்ப ஒரு உத்வேகத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம பண்ணுற விஷயங்களையும் மற்றவங்க நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த அவார்ட்ஸ் கொடுக்குறப்ப எப்படி இருந்தது? பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்த வந்து நம்ம இது பண்ணோம். நம்மளாம் இதெல்லாம் பண்ணுவோமா? நம்ம வந்து டிவியில் பார்ப்போம், எல்லாருக்கும் இது மாதிரி அவார்ட்லாம் கொடுப்பாங்க, டிவியில் தான் பார்த்துருப்போம். இப்போ வந்து அந்த ஸ்டேஜ் ஏறி ஒரு ஆக்டர் வந்து நம்மளை இது பண்ணி கொடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து சொல்ல வார்த்தை இல்லை. அது அவங்களுக்குள்ள சந்தோஷம், நமக்கே அந்த சந்தோஷம் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்காதுங்களா? பயங்கர சந்தோஷம். டீமில் வந்து ரொம்ப பெரியவர் இருக்கார், அவரை பற்றி நம்ம பேசாமல் விட்டோம், அப்புறம் கோவப்பட்டு போகிறாரு. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் ரோஹித், நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி வந்தீங்க பண்ண மாட்டேங்குள்ள? எல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க, எனக்கும் ஒரு ஆசை வந்துச்சு, அப்படியே போய் நடித்தேன். அப்படியே நல்லா நடிச்சு. ஓகே, ஸோ எனக்கு சொல்ல போனால் இருக்கிற எல்லா பெரியவங்களோட அவன் மட்டும் தான் சூப்பராக பேசியிருக்கான்னு நினைக்கிறேன் நான். ஸோ வெரி குட்மா, நல்லா பண்ணுங்கள். ஓகேவா? இதே மாதிரி இன்னும் நிறைய அவார்ட் நீங்கள் வாங்கணும். ஓகே, ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன க்வெஸ்சன் கேட்கணும்னா, பணமட்டை அப்படிங்கிற அந்த பேர் வந்ததுக்கான ரீசன் என்னவா இருந்தது? ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து சேனல் ஆரம்பிக்கணும்னு இது பண்ணியாச்சு. சேனலுக்கு பேர் ஃபிக்ஸ் பண்ணோம், என்ன பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு எங்களுக்குள்ளே ஒரு குழப்பம். நிறைய வந்து ரொம்ப வித்தியாசமாகலாம் பேர் வச்சுருக்காங்க. அந்த வித்தியாசமாக வைக்கணும்னு நம்மளும் கொஞ்சம் எல்லோரும் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பணம் அர்த்தாண்டே நின்று யோசிச்சுட்டு இருந்தோம். ஓகே, அந்த நேரத்தில் ஒரு மட்டை கீழே விழுந்ததுங்க, அப்போ வச்சதுதான் பணம் மட்டன்னு. இந்த மாதிரி ஒரு வரலாறு சத்தியமா யாராலையும் கேட்டுருவே முடியாது. பட் அந்த பேரே வந்து உங்களுக்கு ரொம்ப தூக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் உங்க சேனல்ல இல்லையா? ஓகே, ஸோ என்ன மாதிரியான விமர்சனங்கள்லாம் நீங்க ஏற்றுக்க நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து சும்மா இருக்கிற எல்லாமே விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படியே. ஸோ உங்களுக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் வந்தது கூட நாங்கள்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதெல்லாம் கடந்து எப்படி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறீங்க? என்னன்னாக்கா விமர்சனம் என்னான்னு வரும்னாக்கா சின்ன பசங்க போய் படிக்கிறா, அவங்களுக்கு என்னத்துக்குடா தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லுவாங்க.
பசங்க படிக்கிறாங்க, படிக்கிற இதில் எந்த குறையும் இல்லை. அவங்க போகிற போக்கில் சொல்லுவாங்க கண்டிப்பாக அவங்களோட வேலையை அவங்க சிறப்பாக தான் செஞ்சுட்டு இருக்காங்க. சும்மா ஒரு 10 பேருக்கு பிடிக்குதுன்னா அந்த 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேருக்கும் பிடிக்கணுன்றது இல்லைல்ல, அதில் வந்து ஒரு 2 பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். அது மாதிரி தான் அதை இது பண்ணிவிட்டு அந்த 8 பேருக்கு பிடிச்சிருக்கல, அது அது போதும்ல நமக்கு, அந்த ஒரு இதுக்காக தான் பண்ணுறோம். ஸோ அடுத்த இலக்கு என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க பண்ண மாட்டேங்க, இந்த ஒரு ஸ்டேஜுக்கு நாங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பசங்க ரெண்டு படத்தில் நடிச்சிருக்காங்க. ஓ சூப்பர். அது ஒரு இது, இதுக்கு மேலே இவங்களோட லைஃப்பில் வந்து என்னை நம்பி இருக்காங்க, இவங்களுக்கு வந்து ஒரு லைஃப்பை வந்து உருவாக்கி கொடுக்கணும் எப்படியாவது. இவனுங்க குடும்பத்தை எல்லாமே வந்து ரொம்ப இருக்கப்பட்டவங்களாம் இல்லை, அவங்கவுங்க அண்ணன்னைக்கு வேலைக்கு போனால் தான் அவங்கவுங்களுக்கு சாப்பாடு, அது மாதிரி இருக்கிற ஃபேமிலி தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே. இவங்களுக்குன்னு ஒரு லைஃப்பை, இவங்களுக்குன்னு ஒரு இதை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கணும். அது என்னோடய இது, என்னோட அடுத்த கட்ட முயற்சி இல்லை, நான் எடுத்த முயற்சி இது தான். இவங்களோட லைஃப்பை ஒரு இதாக இது பண்ணணும். இந்த ஊரில் வந்து இப்படி ஒரு பசங்க இருக்காங்க, இங்கே இருக்காங்க, இந்த ஊரில் இந்த ஊரில் இது பண்ணாக்கா பண மாட்டை சேனல்னு இங்கே வந்தாக்கா தெரியுது அப்படின்னு ஒரு பேர் ஒன்று இது பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தான் வளரணும், தன்னோட குடும்பம் வளரணும் அப்படின்னா இப்போ இருக்கிற முக்கால்வாசி சொசைட்டியில் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பசங்களை எடுத்துகிட்டு, ஸோ அந்த பசங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு நினப்புக்கே வந்து நாங்களாம் ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணியே தான் ஆகணும். பட் நிறைய இன்னும் நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நிறைய வீடியோஸில் நீங்கள் எல்லாருமே ஆக்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ராமா நீங்கள் பண்ணணும் நாங்கள் ஆசைப்படுறோம். கட்டப்பா, நீங்களோட அடிமை தேவசனை விட்டு தள்ளி நீ. எங்கள் தாத்தா உனக்கு அடிமை, எங்கள் அப்பா அடிமை, நானும் அடிமை இருக்குமா? நான் அடிமை இல்லை, இந்த பொண்ணு நான் போட்டு கட்டி போகிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு ஷோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Divya. Bye bye.